ஹலோ வீவாஸ், 42 வருடத்திற்கு பிறகு வருகின்ற மே மாதத்தில் நிகழக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான அதிரடியான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு திருப்பங்களானது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க போகிறதா, இல்லை என்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மே மாதமானது சற்று வித்தியாசமான மாதமாக பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னென்னா, இந்த மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது ஏற்படுது. இதன் மூலமாக 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அந்த வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு இனி நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. கடகராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக சந்திரனின் ஆசியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க. மன தெளிவானது இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஸ்தானத்தில் சனி, பாக்கிய ஸ்தானத்தில் புதன், ராகு மற்றும் செவ்வாய் என 3 கிரகங்களும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் என 3 கிரகங்களும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமும் ஏற்பட போகிறது. அதாவது 1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 7/5/2024 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும், 13/5/2024 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கும், 20/5/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும், 24/5/2024 அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும், 31/5/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாறுகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களும் கொடுக்கப்பட்டு இருக்கு. கடகராசி நேயர்களே, அதாவது இந்த மாதமானது முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி நடந்து முடியுங்க. வெளியூர் பயணங்கள் உண்டாகும், அதன் மூலமாக நன்மைகளானது ஏற்படும். நண்பர்கள் பல விதங்கள்லையும் ஆதரவாக இருப்பாங்க. மன தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது மனதில் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து தடைகளாக இருந்து கொண்டே இருக்கு. நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களானது இந்த மே மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மொத்தத்தில் பொது பலன்களாக பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னுமே நம்ம டீட்டெயிலாக கடகராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா, கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது, படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போது எப்படி நடந்து கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை தொழில் ரீதியாகவும் சரி படிப்பு ரீதியாகவும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களுடைய கெரியர் வைஸ் பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க. மந்தத்தன்மையானது நீங்கி ஒரு விதமாக நல்ல ஒரு முன்னேற்றமானது தொழில் ரீதியாக ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடித போக்குவரத்து மூலமாக ஒரு நல்ல அனுகூலமானது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் விருத்தி அடைவதுடன் அதன் மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தையும் கடகராசி நேயர்கள் இந்த மே மாதத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருப்தியாக உணர்வீர்கள். பண வரவானது உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக வாங்கிய கடனையும் அடைத்து விடுவீர்கள். சக ஊழியர்களுடைய உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இது உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கைக்கு உங்களை அடுத்தபடியாக எடுத்துட்டு செல்லும்
அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிக சிறப்பான மாதமாக இந்த மே மாதமானது தொழில் ரீதியாக கடகராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. இத்தனை நாட்களாக தொழிலில் இருந்து கொண்டு இருந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் வெற்றியும் கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவானது தாராளமாக கைக்கு வரக்கூடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை, அதாவது குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது நீடிக்குங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள கடந்த காலத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பார்கள். இது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை மனம் மகிழ செய்வீர்கள். அதே போலதாங்க பெண்களாக இருந்தீங்கன்னா, அதாவது கடகராசி நேயர்கள் யாராவது பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக இனி நடந்து முடியலாங்க. மன தெளிவானது உண்டாகும், மன ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. ஸோ அதனால் பணத்தில் பிரச்சனை இருக்காது. அதே போல் பழைய நாட்களில், அதாவது கடந்த வாரங்கள்லேயோ இல்லைனா வந்து கடந்த மாதங்கள்லேயோ யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை இப்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடைச்சிடலாங்க. அந்த அளவுக்கு தற்போது உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடும். மேலும் கடகராசி நேயர்கள் யாராவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்து இருந்த வாய்ப்புகளானது வந்து சேரும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களானது அனுகூலமாக நடந்து முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கல்வியில் ஆர்வமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதமானது ஓரளவு சாதகமான மாதமாகவே அமைய போகிறது. தொழிலும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களுடைய ஆரோக்கியமும் சரிங்க, எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. பண ரீதியாகவும் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் கடனை அடைக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபாடு செய்து கொள்வதால் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி பிரகாசமான எதிர்காலமானது அமைய கொடுங்க. பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கோவிலுக்கு போயும் செய்யலாம், இல்லைன்னா வீடுகளில் இருந்தே கூட பார்த்தீங்கன்னா பஞ்சமுக தீபம் ஏற்றி வைத்து அம்மனை மனதார வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து கொள்ளலாம். மேலும் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மே மாதமானது காரிய அனுகூலமானது உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய மனநிலையானது உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்கும். பண வரவானது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவானது அவ்வப்போது ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கமெண்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபம் அதிகரிக்கும், பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவார்கள். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். உடலை பற்றிய தவறான எண்ணங்கள் தோன்றி மறையலாம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்களானது ஏற்படலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா எல்லோ ஹார்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சுபகாரியங்கள் வெகு சீக்கிரமாக நடக்கும். விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பாங்க. புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது
இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.